மணி 10:25 ஆன்மன் படி வந்தேன்னு வச்சுக்கேன், கரெக்ட் ஆன டைம் படத்துக்கு வந்திருக்கலாம். மூடு என்னடா பொசுக்குன மலையாளம் பேசிட்டு. 2 hours later. கண்மணி அன்போடு காதலா படத்தோட எஃபெக்ட் இல்ல, மண்டபம் ஓடிட்டே இருக்கு. கவிதை கொட்டது நான் பார்த்ததுலே தி பெஸ்ட் 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 மலையாளம் ரீசன்ட் டைம் தியேட்டர்ல பார்த்ததே ஃபர்ஸ்ட் மூவி தான். ஃபர்ஸ்ட் மூவி தான் பெஸ்ட் மூவி தான். நானுமே வந்து ஃபர்ஸ்ட் மூவி தான் மலையாளம் மூவி. பட் ஆனால் ஒரு தமிழ் மூவி பார்த்த ஒரு ஃபீலே இருக்கு. ஏன்னா அதுல வந்து முக்காவாசி ஆக்டர்ஸ் வந்து நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் தான். நம்ம மரியம் ஜார்ஜா இருக்கட்டும், போலீஸ்கார் இன்னொரு ஒருத்தரவங்க கூட்டு வந்து மர்டர் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கண்ணு கொடுக்குறீங்களா? தமிழ் ஆக்டர் தான் அவரு. அவரா இருக்கட்டும், மகான் படத்துல வந்து நடுவில் ஒரு ரோலா வந்துட்டு போவாரு, அவரா இருக்கட்டும். ஒரு 4 கேரக்டர் தமிழ் ஆக்டர்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க, மத்தபடி எல்லாருமே வந்து மலையாள ஆக்டர்ஸ் தான். இதை சொல்லி ஆகணும், அந்த எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கமலஹாசன் இப்படி ஒரு ட்ரிபியூட் வந்து கொடுத்ததே இல்லை எந்த தமிழ் படத்துலயுமே. ஆனா ஒரு மலையாள டைரக்டர் கொடுத்துட்டாரு. அந்த டைட்டில் தான் பெருசா எந்த படத்துலயும் தெரியாதவங்கன்ற மாதிரிதான் எனக்கு தெரியுது. நான் பார்த்த மலையாள மூவிஸ் நான் கொஞ்சம் தான் பாத்திருக்கேன். அதுல வந்து நீ பாத்துருக்க மாட்டேன் சொல்றேன். அந்த மலையாள படம் எல்லாம் எனக்கு தெரியும். அது இல்ல பார்த்ததுலே இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து தியேட்டரு ஒருத்து தியேட்டருக்கு வந்து தியேட்டர் மெட்டீரியலா ஒருத்து. ஏன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட் தான், சவுண்ட் எஃபெக்ட் தான். அந்த குகையில காமிக்கிற அந்த சீனா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து உண்மையிலே நல்லா ஒர்க்கா இருந்துச்சு. ட்ரூ பேஸ்டு ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஸ்டோரியை மட்டும் எடுத்துட்டு இடம்லாம் வேற எங்கேயும் ஷூட் பண்ணுவாங்க இவங்க. ஆனா வந்து ரியலாவே அங்க போய் ஷூட் பண்ணி குணா கேவியே ஒரு மாதிரி பயமாவே காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இது ஆக்சுவலா வந்து செட்டு தான், செட்டு தான். ஆனா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. ரியலான ஒரு செட்டு போட்டு ரியலாவே வந்து நம்ம உண்மையிலே இந்த குழிக்குள்ள நம்ம உண்டா அந்த மாதிரி. அந்த நம்ம கேங் இருக்கும்ல, அந்த கேங் என்ன நட்டு எல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே அவனுக்கு பண்ணாலங்க. பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒருத்த உள்ள ஊந்துட்டான். இவன் ஊந்துருந்தானா நான் வந்து சத்தியமா தூக்கிடுவேன். அப்படிதான் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. ஆனா சம பயமா இருந்தது. ஒரு 11 பேர் கொண்ட ஒரு குழுவா மஞ்சுமால் பாய்ஸ் ஒரு குழு அவங்க தகவல் அந்த புடிச்சி கயிறு கயிறு இருக்கிற சீன் அதெல்லாம் காமிக்கும் போது இதெல்லாம் ஏன் தேவையில்லாம காமிக்கிறாங்கன்னு தான் யோசிக்க தோணும். அதுக்கெல்லாம் ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு கரெக்டான காரணம் வச்சு அந்த சீனை அழகா எடுத்திருப்பாங்க. சோ வந்து எங்க ஏதாவது ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல மாதிரி போக மாட்டானு அங்க போலாம் பிளான் பண்ணுவோம் போக மாட்டோம் போயிட்டானு சொல்ல போயிட்டாங்க. போனதான் இந்த பிரச்சனை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா இது உண்மையாவே இந்த போனு டிவில எல்லாம் ஓடிடி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாக்கலாம். தியேட்டர்ல போய் பார்த்தா நல்லா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே செமையா இருக்கு. மியூசிக் வந்து பாராட்ட வேண்டியது. அந்த போகக்குள்ள அந்த
மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி சுட்டுறது அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. அதெல்லாம் நானும் நினைற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அந்த அளவு வந்து அந்த தண்ணி சவுண்டு, அந்த பறவையோட அந்த சின்ன நுணுக்கமான சவுண்டு, அதெல்லாம் கொண்டு வந்து சூப்பரா அந்த ஹாரர் மூவிக்கு ரிலேட்டடா எவ்வளவு கொண்டு போக முடியுமோ அவ்வளவு. அந்த மியூசிக் வந்து டிராவல் பண்ணுச்சு உண்மையிலே. மியூசிக் வந்து இதுல ஒரு பிளஸ் ப்ரூ ஸ்டோரின்றதுக்கு நியாயப்படுத்திருக்காங்க. தியேட்டர்ல போய் பார்த்தா நல்லா இருக்கும். இதுல ஹைலைட் என்னன்னா பொண்ணு லவ், அதெல்லாம் இல்ல. அந்த கிரின்ஜ் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்ல. அழகா பசங்கனா எப்படி இருப்பாங்க அப்படின்றத அழகா ஆரம்பிச்சு ஒரு தற்கூரி கேங் என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே பண்ணாங்க. நல்ல படம், தியேட்டர்ல போய் பாருங்க. எல்வியும் சொல்லணும்டா, அவன் இன்னும் திருந்தல மாமா. எல்வியும் நன்றி வணக்கம். போலீஸார போது நன்றி வணக்கம். பத்தாக்குறைக்கு தலைவர் வேற கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டாப்ல. டிவிகே பத்தி பேசிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, எட்வினை நான் கடையில வந்து நம்ம பன்னு சாப்பிட்டோம்ல, எட்வினை நான் சொன்ன அந்த ஆப் மேட்ரு, டிவிகே மேட்ரு, அது நம்ம ஃபேவரட்டான ஒரு ஆள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம அதை பத்தி ஏன்னா ஒரு புது மாற்றம் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கு அது வரணும், கண்டிப்பா வரணும். அந்த ரெண்டு சொன்ன டார்கெட் 2 கோடி இல்ல, அது கண்டிப்பா நான் ஒருத்தர் பரவாயில்ல. எப்படி நான் ஜாயின் பண்றது? ஆப்ல ஆப் கொண்டு வருவாங்க. ஆப் ஆப்ல ஜாயின் பண்ணா போதுமா? ரெண்டு ஆப் கொண்டு வராங்க, முக்கியமா வச்சுக்கோங்க. ரெண்டு ஆப் கொண்டு வராங்க, ஒண்ணு வந்து நம்ம மெம்பர்ஸ் ஜாயின் ஆகுறதுக்கு, இன்னொரு ஆப் வந்து ஒரு ஒருத்தரும் அவங்களோட பெட்டிஷனை வந்து அப்ளை பண்றதுக்கு. அது வந்து ரொம்ப முதல்வர் படத்துல பாத்துருப்பீங்க, பாப்பாங்க. இது வந்து ஆப்ல டைரக்டா பண்ணா அதுல நமக்கு வந்து ஒரு சென்டர் மாதிரி அவங்க பண்ற மாதிரி டக்கு டக்கு எல்லாம் முடிஞ்சிடும். சோ அந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து கம்மியா வருது. டிவிக்கு ஆப் ரெண்டு ஆப் வருது, என்ன சமாளிக்கவே முடியல. அஞ்சு கம்மியா இருக்கும் ஆட்டோ. கண்டிப்பா கண்டிப்பா ஒரு மாற்றம் எல்லாம் தேவைதான்.